இன்னைக்கு வந்து ஒரு 500 மாணவர்களுடைய இளநிலை மருத்துவ படிப்பை வந்து இன்னைக்கு காலி பண்ணியிருக்கு ஒன்றிய அரசாங்கம். இங்க இருக்கக்கூடிய எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, சென்னையிலேயே இந்த வட சென்னை சுற்று வட்டாரத்திலேயே ஒரு விரல் துண்டிக்கப்பட்டுச்சுன்னா அந்த விரலை உடனடியா சேர்க்கக்கூடிய தன்மை இந்த மருத்துவமனையில மட்டும்தான் இருக்கு. தொடர்ல தமிழ்நாட்டில் மட்டும்தான் 38 மருத்துவக் கல்லூரிகளை வச்சிருக்கிறோம். வேற எந்த மாநிலத்தை போய் கேளுங்க, இந்த அளவுக்கு சிறப்பா மருத்துவ கட்டமைப்பு வசதிகள் கிடையாது. 500 சீட்டு இந்த மூணு காலேஜ்லயோ ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல மட்டும் 250 யூஜிக்கான எம்பிபிஎஸ் இடம் இருக்கு. திருச்சி அரசு மருத்துவமனையில 150 இடம் இருக்கு. தர்மபுரி மெடிக்கல் காலேஜில் 100 இடம் இருக்கு. 500 இடம் என்பது 500 இளைய தலைமுறைகள் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எதிர்காலம், பல கிராமப்புற மாணவர்களுடைய எதிர்காலம் ஒரு சீட்டில் இருக்கு. அப்பேற்பட்ட இந்த இடத்த இன்னைக்கு கபாலிகரம் செய்யக்கூடிய ஒரு வேலையா இன்னைக்கு ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் செய்யுது. இது ஏதோ ரொம்ப சாதாரணமா நம்ம கடந்து போயிட முடியாது. அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்னங்கிறது நமக்கு தெரியும். சிசிடிவி கேமரா சரியில்லை, பயோமெட்ரிக் இல்லை, இல்லை நாங்கள் கேட்குறோம், இதெல்லாம் ஒரு காரணமா? ஏன் இதை ஒரு நாளில் சரி பண்ணிட முடியாதா? இப்படி ரொம்ப எளிதில் சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம், ஒரு நாள் வந்தால் போதும் இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி செஞ்சிட முடியும். ஆனால் இந்த காரணங்களை சொல்லி நான் மருத்துவ சேர்க்கை நிப்பாட்ட போகிறேன்னு சொன்னால் உங்களுடைய திட்டம் என்ன? இன்னைக்கு ஒன்றிய அரசாங்கம் ரொம்ப குறிப்பாக மிக முக்கியமான மூன்று மருத்துவக் கல்லூரி, ஒன்று ஸ்டான்லி, இன்னொன்று தர்மபுரி திருச்சி, இங்க இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரிகளுடைய அங்கீகாரத்தை ரத்து செய்ததோடு எம்பிபிஎஸ் படிப்புக்கான சேர்க்கையை இந்த ஆண்டு நிப்பாட்ட போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அறிவிச்சிருக்கிறாங்க. இது ஏதோ ரொம்ப சாதாரணமா நம்ம கடந்து போயிட முடியாது. அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்னங்கிறது நமக்கு தெரியும். சிசிடிவி கேமரா சரியில்லை, பயோமெட்ரிக் இல்லை, இல்லை நாங்கள் கேட்குறோம், இதெல்லாம் ஒரு காரணமா? ஏன் இதை ஒரு நாளில் சரி பண்ணிட முடியாதா? இப்படி ரொம்ப எளிதில் சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம், ஒரு நாள் வந்தால் போதும் இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி செஞ்சிட முடியும். ஆனால் இந்த காரணங்களை சொல்லி நான் மருத்துவ சேர்க்கை நிப்பாட்ட போகிறேன்னு சொன்னால் உங்களுடைய திட்டம் என்ன? ஒன்றிய அரசாங்கத்தினுடைய சூழ்ச்சி என்ன? தோழர்களே, கிட்டத்தட்ட 500 சீட்டு, 500 சீட்டு தமிழ்நாடு மாணவர்களுக்கு பறிபோக போகுது. அவர்கள் அரசு கல்லூரியை நோக்கி வர முடியாம இன்னைக்கு தனியாரை நோக்கி போகக்கூடிய ஒரு சூழல் என்பதை ஏற்படுத்த போறாங்க. இந்த ஸ்டான்லியில படிச்சு இன்னைக்கு மிக முக்கியமான இடங்கள்ல வேலை செய்யக்கூடிய மருத்துவர்கள் இருக்கிறாங்க, நிறைய பணியாளர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு புகழ்மிக்க, ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு மருத்துவமனைய இப்படி மொத்த காரணங்களை சொல்லி இன்னைக்கு ரத்து செய்யக்கூடிய ஒரு வேலையை ஒன்றிய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் திரும்பவும் என்ன கொண்டு வந்திருக்காங்க? அடிப்படை வசதி சரியில்லை, பயோமெட்ரிக் சரியில்லை, கேமரா சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணம். இங்க இருக்கக்கூடிய எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, சென்னையிலேயே இந்த வட சென்னை சுற்று வட்டாரத்திலேயே ஒரு விரல் துண்டிக்கப்பட்டுச்சுன்னா அந்த விரலை உடனடியா சேர்க்கக்கூடிய தன்மை இந்த மருத்துவமனையில் மட்டும்தான் இருக்கு. இந்த மருத்துவமனையிலேருந்து எத்தனை ஒரு ஒரு ஆண்டுக்கும் எத்தனை பேர் தினசரி வேலை செய்யக்கூடிய கூலி தொழிலாளியோ இல்லை மாதம் 10,000 வாங்கக்கூடிய கூலி தொழிலாளியோ எத்தனை பேர் இங்கே மருத்துவம் பார்த்து இந்த மருத்துவத்தால் பொழைச்சி அது எத்தனை பேரோட குடும்பம் நல்லா இருக்கு தெரியுமா? அப்பேற்பட்ட மருத்துவமனையோடைய மருத்துவக் கல்லூரியை நீங்க அங்கீகாரம் இல்லைன்றதுக்கு உனக்கு என்ன அங்கீகாரம் இருக்கு? இந்த போன்ற அங்கீகாரத்தை ரத்து செய்யறதுன்றது அரசு கல்லூரியோட அங்கீகாரத்தை ரத்து செய்யறது அப்படின்றது எதை குறிக்குதுன்னா முழுக்க முழுக்க தனியார்த்துவத்தை குறிச்சுதான் இந்த வேலையெல்லாம் நடக்குது. ஏன்னா இந்த அரசு கல்லூரியோட அங்கீகாரத்தை நம்ம ரத்து செஞ்சோம்னா இங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோ அடுத்த வருஷம் ஏதோ ஒரு கூலி தொழிலாளி தினசரி வேலை செய்யக்கூடிய மக்கள் வீட்டில இருந்து வரக்கூடிய மருத்துவ கனவுக்காக நீட் எக்ஸாம் எழுதியோ 12வது வரைக்கும் படிச்சு பாஸ் பண்ணி கவர்மெண்ட் காலேஜ்ல சீட்டு கிடைச்சிடும்ன்ற நம்பிக்கையோட வர இங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு இங்க சீட் இல்லைன்னு சொன்னா அவன் போய் பிரைவேட் காலேஜ்ல டாக்டருக்கு படிச்சே ஆகணும். அப்போ பணம் இருக்கிறவர்களால படிக்க முடியும்ன்ற தன்மைக்கு
மீண்டும் மீண்டும் இந்த மத்திய அரசு நம்மளை தள்ளிட்டு இருக்கு. தொடர்ல தமிழ்நாட்டில் மட்டும்தான் 38 மருத்துவக் கல்லூரிகளை வச்சிருக்கிறோம். வேற எந்த மாநிலத்தை போய் கேளுங்க, இந்த அளவுக்கு சிறப்பா மருத்துவ கட்டமைப்பு வசதிகள் கிடையாது. பிஜேபி ஒன்றிய அரசாங்கம் இன்னைக்கு ஆளக்கூடிய மாநிலங்களில் போய் பாருங்க, கேவல சுகாதார கட்டமைப்பு வசதிகளே கிடையாது. குஜராத்தில் கொரோனால மக்கள் எவ்வளவு தத்தளிச்சாங்கன்றத நம்ம பார்க்கலையா? அப்படிப்பட்ட ஒரு கேவலமான சுகாதார கட்டமைப்பு தான் குஜராத்தில் இருக்கு, பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் இருக்கு. இந்திய நாட்டினுடைய மல்யுத்த வீராங்கனைகள் அங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. அவர்களை காவல்துறையை வைத்து ஏதோ குற்றவாளிகளை போடல, ரோட்ல அடிச்சு இழுத்து இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. என்ன தைரியம் இருக்கு அந்த ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்துக்கு? இன்றைக்கு ஜனநாயக விழுமியங்களை மொத்தமா காலில் போட்டு மிதிச்சுட்டு ஒரு இந்து ராஷ்டிராவை நிறுவ நினைக்குது இந்த ஒன்றிய அரசாங்கம். 500 சீட்டு இந்த மூணு காலேஜ்லயோ ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல மட்டும் 250 யூஜிக்கான எம்பிபிஎஸ் இடம் இருக்கு. திருச்சி அரசு மருத்துவமனையில் 150 இடம் இருக்கு. தர்மபுரி மெடிக்கல் காலேஜில் 100 இடம் இருக்கு. 500 இடம் என்பது 500 இளைய தலைமுறைகள் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எதிர்காலம், பல கிராமப்புற மாணவர்களுடைய எதிர்காலம் ஒரு சீட்டில் இருக்கு. அப்பேற்பட்ட இந்த இடத்த இன்னைக்கு கபாலிகரம் செய்யக்கூடிய ஒரு வேலையா இன்னைக்கு ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் செய்து, அதோட இந்த தேசிய மருத்துவ மாணவத்திற்கு கீழே இயங்கக்கூடிய இளநிலை மருத்துவ வாரியம் என்பது மிக தெளிவாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன விஷயம்? சொற்ப காரணம் மூணே விஷயம். ஒன்று, அந்த பயோமெட்ரிக்கில் உள்ளே என்ட்ரி போடுறது. ஒன்று, கருவிழி சோதனை. அதே போல் இன்னைக்கு வந்து இந்த சிடி கேமராவில் எடுக்கிற அது ஒரு இது. கருவிழி சோதனையில் இன்னைக்கு வந்து இந்த பயோமெட்ரிக்கில் பல்வேறு குளறுபடி இருக்குன்னு சொல்லி, இதே ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலேருந்து சரி திருச்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் உள்ள டாக்டர்ஸு ஸ்டூடெண்ட்ஸு அத்தனை மெயில் பண்ணியிருக்கிறாங்க, தொடர்ச்சியாக மெயில் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே சில பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லி அந்த ஆணையம் என்ன செஞ்சுருக்கணும், இது மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி இன்டிமேஷன் கொடுத்துருக்காங்களே, கொடுத்த வகையத்துக்கு அதை சரி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாளில் சரி செய்யக்கூடிய அந்த பிரச்சனை, ஒரு நாளில் சரி செய்யக்கூடிய அந்த பிரச்சனையை இவ்வளோ ஒரு பிரச்சனையாக்கி 500 மாணவர்களுடைய மருத்துவ கனவை இன்னைக்கு பறிச்சிருக்குது இந்த ஒன்றிய அரசாங்கம். இந்த ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டை தொடர்ச்சியாக வஞ்சித்து தான் வந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு சென்னையில் உள்ள ஏராளமான மாணவர்கள் இந்த ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் படித்தாலும், தர்மபுரியில் உள்ள மலை கிராமத்தில் உள்ள மாணவர்கள் இப்போ தான் நீட் எக்ஸாம் எழுதுறான். மலைவாழ் மாணவர்கள் இப்போ தான் நீட் எக்ஸாம் எழுதி முன்னேறி வரான். அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மாணவன் படிக்கக்கூடிய தர்மபுரி மருத்துவக் கல்லூரி கேள்விக்குறியாக இருக்குது, திருச்சியினுடைய மருத்துவக் கல்லூரி கேள்விக்குறியாக இருக்குது. அப்போ இந்த காரணத்திற்காக, இந்த சொற்ப காரணத்திற்காக இந்த மோடி அரசாங்கம் தேசிய மருத்துவ மானியம் இப்படி செஞ்சதுன்னா, கொரோனா காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் உயிர் சாதம் கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா அந்த அளவுக்கு உழைச்சிருக்கிறாங்க இந்த மருத்துவமனையுடைய மருத்துவர்கள். உடனோட உழைப்பு, அவருடைய தியாகம், அவருடைய உழைப்பும் தியாகமும் அந்த ஒன்றிய அரசுக்கு தெரியுமா? இந்த தேசிய மருத்துவ ஆணையத்துக்கு தெரியுமா? இவங்களுடைய தியாகம் யாருக்கும் தெரியாது. ஆனால் ஆக்சிஜனை வச்சு காப்பாற்றி அவ்வளவு பெரிய சக்ஸஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த ஹாஸ்பிட்டலில். இதே குஜராத்து, இதே உத்தரப்பிரதேசம், இந்த மாநிலத்தோட நிலைமை என்ன? ஆக்சிஜன் இல்லாமல் எத்தனை பேர், 1000 பேர் செத்து போயிருக்கான். மறைக்கப்பட்டிருக்கு பல வரலாறு, மக்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் மறைச்சாலும் வீதி வீதியாக பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னு சொல்லுவோம். மாணவர்கள் குஜராத்தினுடைய அனுபவத்தை எல்லாத்தையும் சொல்லுவோம். அங்கே என்ன நடக்குதுன்னு உத்தரப்பிரதேசத்தினுடைய உங்களுடைய கபாலிகரம் கைவதனத்தை மாணவர்கள் கல்வி வாரியான சொல்லுவோம். உங்களோட அயோக்கியத்தனமான செயலை எல்லார் மத்தியிலும் சொல்லுவோம். மாணவர்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? இந்த ஒன்றிய அரசாங்கம் கோல மிருதுலா சொன்னால இன்னைக்கு வந்து பார்லிமெண்ட்டு, நியூ பார்லிமெண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. இல்லை, இது பாராளுமன்றமா இல்லை மடாதிபதிகள் இருக்கக்கூடிய மடமா? இன்னைக்கு திருவாரூரை ஆதினம், மதுரை ஆதினம், திருப்பனந்தம் ஆதினம் என தமிழ்நாட்டில் உள்ள 9 முக்கிய ஆதினங்கள்ல இருந்து செங்கோலுங்கிற பயிருக்கு இன்னைக்கு ஆசியாவில் கொடுங்கோல் ஆட்சியை எப்படி நினைவு வீழ்த்தினாரோ, அதே போல ஒன்றிய பிஜேபி மோடியுடைய கொடுங்கோல் ஆட்சியை மாணவர்கள் நாங்கள் வீழ்த்துவோம். ஒன்றிய அரசாங்கம் அவங்களுடைய இந்த கொள்கையை, அவங்களுடைய இந்த அறிக்கையை திரும்ப பெறாத வரைக்கும் 500 மருத்துவ சீட்டுகளை வந்து தனியாருக்கு தாரை வாக்காமல் இந்த மருத்துவக் கல்லூரிகளுக்கு திரும்பி ஒப்படைக்கிற வரைக்கும் நம்மளுடைய போராட்டம் மேலும் தொடரும் என்பது கூறிக்கொண்டு
இன்றைய போராட்டத்தை முடிச்சுக்கிறோம். நன்றி.